ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கார் கம்பெனி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் ஹோண்டா. அவர் அந்த கம்பெனிக்காக கஷ்டப்பட்டது அப்புறமா எந்த வழி வரணும் பற்றி தான் பார்க்க போகிறோம். 1964, அப்போ நிறைய பேர் காமனாக யூஸ் பண்ணுறது கார், அப்புறம் சைக்கிள். கார் நிறைய பணக்காரங்க தான் வச்சுருப்பாங்க, சைக்கிள் தான் நார்மல் பர்சன்ஸ் வச்சுருப்பாங்க. அப்புறமா ஒரு ஊரில் விவசாயம் பண்ணுக்கிறாங்க, அப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான சவுண்ட் வருது. அந்த சவுண்ட் இப்படி அவங்க யாரும் கேட்டதும் இல்லை. அப்புறமா அந்த சவுண்டு கிட்ட வர 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 ஜாஸ்தியானே போகுது. அவங்க என்ன தான் அப்படி செக் பண்ண போகும்போது தெரியாத ஒரு கார் வருது. அந்த விவசாயம் பண்ணுற இருக்கிற இடத்துல ஒரு பையன் அந்த கார் நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். அந்த கார் எங்கே போது பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் தூரம் போன அப்புறம் அந்த காரில் இருக்கிற ஒருத்தங்க திரும்பி பார்க்குறாங்க. அவன் திரும்பி பார்க்கும்போது தெரிஞ்சு ஒரு பையன் போயிடறான். யார் பின்னாடி ஓடுனாரான்னு சொல்கிறாங்க. கார் ஸ்பீட் பண்ணுறாங்க. இந்த பையன் அப்படியே அந்த இடத்துல நின்றுறான். அந்த இடத்துல நின்று பண்ணுறான் சுற்றி பார்க்குறான். அவன் அவனுக்கே தெரியாத ஒரு இடத்துக்கு வந்துக்கிறான்னு. அதை சுற்றி பார்க்கும்போது நிறைய நகரவாசிகள் இருந்தாங்க, நிறைய கார்ஸ் வண்டிகள்லாம் ஓடி நின்றுச்சு. இவன் என்ன தான் நடக்குது, நான் எங்கே வந்துக்கிறேன் செக் பண்ணும்போது தெரியுது, அவங்க ஒரு சிட்டிக்குள்ளே வந்துக்கிறான்னு. அப்புறமா திரும்ப ஊருக்கு போனால் அவனுக்கு வழி தெரில. வழி தெரியல நினைக்கும்போது தான் கொஞ்ச நேரம் அங்கேயே சுற்றி நிற்கிறான். அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுக்கு பசிக்க ஆரம்பிக்குது. அப்புறமா பசியாக இருக்கும்போது என்னடா பண்ணுறது, நம்ம சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மூலியை உட்காந்து கேட்குறான். அப்போ அங்கே ஒரு அங்கிள் வந்துட்டு என்ன பையன் உட்காந்து அழுது நிற்கிற உன் பசி தான் கேட்குறாங்க. ஆமான்னு சொல்கிறான் அந்த பையன். அப்புறமா அந்த அங்கிள் சொல்கிறாங்க, நான் சாப்பாடு தருவேன் ஆனால் சும்மா தர மாட்டேன், என்னோட கடையில் வந்து நீ வேலை செய்யணும், அப்போ நாங்கள் சாப்பாடு தரங்கன்னு சொல்கிறான். இவன் நான் சரி, நான் வந்து உங்கள் கடையில் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறான். அம்மா போன அப்புறம் தான் தெரிஞ்சு அது ஒரு மெக்கானிக் ஷாப்புன்னு. இவனும் அங்கே வேலை செய்கிறான், வேலை செய்கிறான், அவங்க டெய்லி சாப்பாடு கொடுக்குறாங்க. அம்மா கொஞ்சம் சொன்னாலும் போக அவன் அந்த அங்கே எல்லா வேலையும் கற்றுக்குறான். கற்றுக்கினப்புறான் அவன் ஒரு புது விதமான கண்டுபிடிக்க அணிக்கிறான். அப்போ எப்பவுமே மோட்டர் சைக்கிள் யாரும் கண்டுபிடிச்சதில்ல. அவன் முதல்ல சைக்கிளுக்கு ஒரு மோட்டர் கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கு எக்ஸலேட்டர்லாம் கொடுத்து முதல்ல ஒரு மோட்டர் சைக்கிள் கண்டுபிடிக்கிறான். அது கண்டுபிடிச்ச அப்புறம் அது சீக்கிரமாகவே ஒருத்தர் வாங்கினார். அவர் சூப்பராக இருக்குது அப்படின்னா சொல்லாயிருக்காங்க. அவர் என்ன சொன்னார்னா, இந்த மோட்டர் சைக்கிளுக்குன்னு தனியாக பார்க்கிங் ஏரியா வீட்டில் கட்ட வேண்டியதாக இல்லை, எங்கே வேணுமோ அவங்க இங்கிட்டு போகலாம், கொஞ்சம் கூட பயம் இல்லை அப்படின்னு சொல்ல வச்சாங்க. அந்த வண்டி வாங்குறவர் அந்த வண்டியை பார்த்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாரு. அப்புறமா அவருக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்துச்சு, கிட்டத்தட்ட 100 ஆர்டர்ஸ் வந்துச்சு ஒரு நாளைக்கு. எல்லா ஆர்டர்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பித்தாங்க. அப்புறமா அவங்க தனியாக ஒரு கம்பெனி வச்சாங்க சின்னசாக, அந்த கம்பெனி நல்லா ஓடிஞ்சு. அப்புறமா இன்னொரு கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு வெயிட்லெஸ் ஃபியூல் கார் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஃபியூல் காரும் நிறைய விற்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறமா அந்த கம்பெனிக்கு தான் ஒரு பேர் வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல்ல அந்த பேர் வச்சாங்க, ஹோண்டா அப்படிங்கிற பேர் வச்சாங்க. அப்புறமா போர்டர்ஸ் கம்மியானே வந்துச்சு. அப்புறமா அந்த கம்பெனியை லாஸுக்கு வந்துச்சு. அப்படி என்ன செக் பண்ணும்போது தெரியுது, அவங்க வேறு ரெண்டே ப்ராடக்ட்ஸ் தான் விற்றுனுக்குறாங்க, வேறு எந்த ப்ராடக்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா இன்னொரு காரையும் கண்டுபிடிக்காங்க, அதையும் விற்கிறாங்க. அப்புறமா போக நிறைய கார்ஸ் கண்டுபிடிச்சாங்க. இப்போ வரைக்கும் அவங்க எத்தனை கார் கண்டுபிடிச்சிக்கிறாங்கன்னா 6 மில்லியன் ப்ராடக்ட்ஸ் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அப்படின்னா நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க எவ்வளோ கார்ஸ் இருக்கும்னு. இப்போ வரைக்குமே ஹோண்டாங்கிறது ஒரு கம்பெனி, ஒரு லீடிங் கார் கம்பெனியாக இருக்குது. எல்லா மிடில் கிளாஸும் அப்புறம் அப்பர் மிடில் கிளாஸ் நிறைய பேர் இந்த ஹோண்டா கம்பெனி இங்கே வச்சுருக்கிறாங்க. ஹோண்டா கம்பெனியில் 2011 100,000 எம்ப்ளாயிஸ் இருந்தாங்க. ஆனால் இப்போ 2,08,39 ஒர்க்கர்ஸ் வேலை செஞ்சுருக்கிறாங்க. அவங்களோட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கார்னால் 14 கோடி, அவங்களோட லோவஸ்ட் ப்ரைஸ் கார்னால் 6 லட்சம். ஓகே, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், வேறு உங்களுக்கு என்ன தெரியப்படுத்தணும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு என்ன இதை பற்றி கருத்து இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் ஃபேக்டர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.